ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு யூடியூபருக்கு நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் இந்த செஷனில் வந்துட்டு உங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த கேர்ள் நேம் வந்துட்டு காவ்யா. இவங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, பிந்தாஸ் காவ்யான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.39 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு யங் சில்ட்ரனும் டீன்ஸ் தான் வந்துட்டு இந்த சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேர்ள்க்கு என்ன நடந்திருக்குன்னா, 9th செப்டம்பர் அன்றைக்கி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு, நீ ஸ்டடீஸில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற, லேட்டாக இருந்திருக்கிற, இந்த மாதிரி வந்துட்டு காமனான ரீசனுக்கு வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் திட்டுற மாதிரி தான் இவங்களும் திட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டிலருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ ஒரு யங் கேர்ள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ கவலையாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வந்துட்டு யூடியூப்பில் லைவில் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தயவுசெய்து வந்துட்டு என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ காணாமல் போன கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இவங்க லக்னோ ட்ரெயினில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ போலீஸ் வந்துட்டு அவங்கள திரும்பவும் கொண்டு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயே வந்துட்டு விட்டுட்டாங்க. திரும்பவும் அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு யூடியூப் லைவுக்கு வந்துட்டு காவ்யா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு இனிமேல் அவளை நான் திட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு நடந்துருச்சு. நவ் த திங் இஸ், இதை வாட்ச் பண்ண நிறைய டீனேஜர்ஸ் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்கேஸ் நம்மளை வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் திட்டினாங்கன்னா நம்மளும் வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே வந்துட்டு தோன்ற விஷயம் தான். ஓகே, பட் ஆனால் பேரண்ட்ஸ் திட்டுறது வந்துட்டு ஒரு காமனான விஷயம், அதுவும் டீனேஜில் வந்துட்டு அதிகமாகவே நடக்கும். ஓகே, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மீடியா ப்ரெசன்ஸில் இருக்க பொண்ணு, ரொம்ப பாப்புலரான பொண்ணுன்றதால ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதே நம்ம ஃபாலோ பண்ணி, இதே விஷயத்தை நம்ம பண்ணி நம்ம வெளியே போகணுன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் தான் நடக்கும். இப்படி போகிற பசங்களை வந்துட்டு நம்ம ஈஸியாக கண்டே பிடிக்க முடியாது. அவங்க வந்துட்டு எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களை கிட்னாப் பண்ணுறதுக்கு கூடான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இருக்க டீனேஜர்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து ஈஸியாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க லைஃப்பில் வந்துட்டு நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்துட்டு ரைட்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.